இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் என்னுடைய நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் ஏகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் ஏகன்சிஸ். இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி சதர்லேண்ட் குளோபல்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் ஏகன்சிஸ் பார்க்கலாம். ஸோ சதர்லேண்ட் குளோபல்லேருந்து டைரக்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபசிஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து ஹையரிங் ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸை வந்து ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எம்ஃபசிஸ்லேருந்து. இது ஒரு அருமையான கம்பெனியாக இருக்கும். இந்த ரெண்டு கம்பெனிஸ்க்கான டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கம்பெனியில் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து இருக்க பெல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது அதர்வைஸ் உங்களுக்கு லிங்க் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளி ஜேபிஆர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி கட்சிரும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கம்பெனிஸ்க்கான டீட்டெயில்ஸும் பார்த்துருங்க. பார்த்துட்டு இதுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பாருங்கள். அதுக்கு நம்ம ஸ்கில்ஸ் வந்து அது கூட ஒத்து போகுதா அப்படின்றத பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிற கம்பெனி சதர்லேண்ட் குளோபல் சொல்யூஷன் டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டியர் ஃப்ரெஷர்ஸ் கிரீட்டிங் ஃப்ரம் சதர்லேண்ட், திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வி ஹவ் ஓப்பனிங்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் நான் வாய்ஸ் ப்ராசஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் நான் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் எதிர்பார்க்குறதும் அதுதான், வாய்ஸ் ப்ராசஸ் நிறைய பேரால் பண்ண முடியாது, நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெஷர்ஸ் ஃப்ரம் சென்னை லொக்கேஷன் அலோன் டூ அப்ளை. ஸோ இட் இஸ் அ நைட் ஷிஃப்ட் வித் வீக்லி 5 days ஆஃப் ஒர்க் அண்ட் 2 days ரொட்டேஷனல் ஆஃப் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா சாட்டர்டே சண்டே ஆஃப் தான். நிறைய கம்பெனிஸில் சாட்டர்டே வைப்பாங்க, அந்த மாதிரி இந்த கம்பெனியில் கிடையாது, சாட்டர்டே சண்டே ஆஃப் தான். அண்ட் இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா நைட் ஷிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, அதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 2021, 2020 and 2019 பாஸ்ட் அவுட்ஸ் இதுக்கு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 19 to 21 பாஸ்ட் அவுட்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th எனி டிகிரி, அப்புறம் பிகாம், பிபிஏ, பி எம்ஃபாம், எம்பிஏ, எம்காம், பிசிஏ, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எனி கிராஜுவேஷன் இந்த சென்ஸ் இது எல்லாமே வந்துடும், நீங்கள் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாம், பிபிஏ, பி எம்காம், எம்பிஏ, எம்காம், நெக்ஸ்ட் வந்து பிசிஏ, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் டு டூ நைட் ஷிஃப்ட் அண்ட் வெரி ஈகர் டு லேர்ன் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிஃபர்ட் அண்ட் மஸ்ட் ப்ராசஸ் ஆவரேஜ் கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்து ஒரு ஆவரேஜ் கம்யூனிகேஷன் வேணும். அண்ட் காண்டாக்ட் டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காண்டாக்ட் டீடெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியோ இல்லை வந்து உங்களோட ரெசியூம்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் ஒன்லி ட்ராப் யுவர் அப்டேட்டட் ரெசியூம் இந்த அபவ் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அப்டேட்டட் ரெசியூமை நீங்கள் டாக்குமெண்ட்டாக வந்து அனுப்பி வச்சுங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி நோ வாக்கின்ஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ தெளிவாக சொல்லியிருக்காங்க, வாக்கின் இன்டர்வியூ கிடையவே கிடையாது. நீங்கள் ஒன்லி டெலிஃபோனிக் இன்டர்வியூ மூலியம் தான் அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடத்தப்படும் அப்படின்றத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது கஸ்டமருக்கு வந்து பார்த்தா ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட், நான் வாய்ஸ் ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் ரிசால்வ் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ப்ராப்ளம்ஸ் பை கிளாரிஃபைங் த கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ கஸ்டமருக்கு தேவைப்படுற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தினா நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ண போகிறீங்க. அண்டு வந்து த காஸ் ஆஃப் ப்ராப்ளம் selecting and explaining the best solution to solve the problem, expediting correction or adjustment. நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி தான் முக்கியமாக கஸ்டமருக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்க போகிறீங்க. இதுதான் வந்து ப்ராசஸாக இருக்கும். டிசைட் கேண்டிடேட் ப்ரொஃபைல் அப்படி வந்து பார்க்கும்போது கஸ்டமர் கேர், ப்ராப்ளம் சால்விங், ரிசால்விங் கான்ஃப்ளிக்ட். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபைலாக கொடுத்துருக்காங்க. பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படி வந்து பார்க்கும்போது கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேப் ஃபெசிலிட்டி எப்படி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா வித்தின் த பவுண்ட்ரி லிமிட்ஸ். ஸோ குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸலன்ட் க்ரோத், ஹியூஜ் இன்சென்டிவ்ஸ், ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை. ஸோ இதுக்கு வந்து நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்குது, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ரெசியூம்ஸை ஷேர் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போகிற கம்பெனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, எம்ஃபசிஸ் அப்படின்ற ரோலுக்கு, சாரி எம்ஃபசிஸ் அப்படின்ற கம்பெனிக்கு அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பெங்களூர், சென்னை, புனே, மும்பை, ஹைதராபாத், நொய்டா, ஸோ வேரியஸ் லொக்கேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேன் இந்தியான்னு சொல்லியிருக்கலாம் அவங்க. ஸோ எம்ஃபசிஸ் பேன் இந்தியாவில் அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ரோல் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா, 2020-2021 பேட்ச் இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். பி பிடெக் எம்சிஏ கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் எனி ஸ்ட்ரீம் வித் பேசிக் கோடிங் நாலேஜ், பேசிக்காக கோடிங் நாலேஜ் வேணும். 20 and 21 பாஸ் அவுட்ஸ், பி பிடெக் எம்சிஏ கோடிங் நாலேஜ் இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். லொக்கேஷன் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, புனே, மும்பை, ஹைதராபாத், நொய்டா. நெக்ஸ்ட் ப்ரீ ரிக்வஸ்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, கேண்டிடேட் மஸ்ட் பி அண்ட் இந்தியன் சிட்டிசன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் சிட்டிசனாக மட்டும்தான் இருக்கணும். அண்ட் மினிமம் 60% மார்க் ஆர் 6.3 CGPA இன் கிராஜுவேஷன். ஸோ 6.3 CGPA பார்த்தோம் அப்படின்னா 6.3 அப்படின்னு வரும். மினிமம் வந்து 60% இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட் ஷுட் நாட் ஹாவ் எனி பேக்லாக்ஸ், அரியர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கேண்டிடேட் நீட்ஸ் டு பொசஸ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும். கேண்டிடேட்ஸ் நீட் டு பி ஃப்ளெக்சிபிள் டு கெட் அலோகேட்டட் டு எனி எம்ஃபசிஸ் ஆப்ரேட்டிங் லொக்கேஷன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் நீட்ஸ் டு ஃப்ளெக்சிபிள் டு டேக் அப் த எனி டெக்னாலஜி அண்ட் த ஒர்க் டைமிங் தட் வுட் பி அலோகேட்டட் டு தெம் அண்ட் ட்ரைனிங் அண்ட் டெப்ளாய்மெண்ட். இது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஹைதராபாத்தில் ஜாப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹைதராபாத்தில் ஜாப் வச்சுட்டு பெங்களூரில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நீங்கள் ஹைதராபாத் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ரீலொகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்றது தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. செலக்ட் கேண்டிடேட் மஸ்ட் சைன் ட்ரைனிங் அக்ரிமெண்ட், ட்ரைனிங் அக்ரிமெண்ட் அப்படின்றது இருக்கு. அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் டு ஸ்டே வித் த கம்பெனி ஃபார் மினிமம் 24 months ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங். ஸோ 24 மந்த்துக்கு, 2 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணோம். எல்லா கம்பெனிஸுமே இப்போ அப்படி தான் வந்துருச்சு. கேப் ஜெமினியாக இருக்கட்டும், சரி பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட அவங்க அக்ரிமெண்ட்டை வந்து தாண்ட மாட்டுறாங்க. அக்ரிமெண்ட் எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷராக வராங்க அப்படின்னா அவங்க நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு ஜாப் விட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய லாஸ் ஆகுது. அவங்க வந்து ஃப்ரெஷரை வந்து எழுந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீனியரை வச்சு உங்களுக்கு வந்து ட்ரெயினரை வச்சு ட்ரெயின் பண்ணுறாங்க. ஒரு கோடிங் லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து டெப்த்தாக வந்து லேர்ன் பண்ண வைக்கிறாங்க. லேர்ன் பண்ண வச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து போயிடுறதுனால அவங்களுக்கு வந்து பெரிய லாஸ் தான். திருப்பியும் வந்து ஒரு ஃப்ரெஷர் ஹையர் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து பெரிய ப்ராசஸ் வந்து ஆகிடும். அதனால தான் இந்த அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கே அவங்க வந்து வராங்க. அக்ரிமெண்ட் அதனால தான் அவங்க வந்து போடுற வேண்டிய கட்டாயம் வருது. ஸோ அது வந்து அதுவும் தப்பு கிடையாது, நீங்களும் ஜாயின் பண்ணுறதும் தப்பு கிடையாது, ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், அது உங்களோட டெசிஷன் தான். டேட் ஆஃப் ஜாயினிங் இன் கேஸ் ஆஃப் டிஃபால்ட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் இன்னர் 1 lakh இஸ் இன் ஃபுல் பி ரெக்கார்ட் ஃப்ரம் த எம்ப்ளாயி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கோடிங் நாலேஜ், அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன் அண்ட் இன்டர்ன்ஷிப் வில் பி ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேசிக் கோடிங் நாலேஜ் வேணும் அண்ட் அடிஷ்னல் ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு பாருங்கள். இந்த லாஸ்ட் 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, அண்ட் இந்த அக்ரிமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 lakh rupees அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டு நீங்கள் வந்து தெளிவாக படித்து பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள். இந்த 2 கம்பெனியுமே ரொம்ப இம்பார்ட்டான கம்பெனி. இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ திஸ் இஸ் JP signing off.